என்ன பண்ணிருக்கோம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். கடுகு சீரகம் நமக்கு தேவையான கரிமசால் பொடியெல்லாம் போட்டுருவோம். வேறு இந்த இது மீன் பீஸாக போட்டு அதை வந்து இது பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம், மிளகா சேர்த்துக்கலாம், மூணு உடைய அடுத்த சேர்க்கலாம்னு சொன்னால வாழங்கட்டும் உனக்கேரா வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற கழுவி நல்லா ஊற போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி தண்ணியை நல்லா ஊற போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இதை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் அரை லிட்டராக விளையாடும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் வரும்போது எல்லாம் வெந்து ஒரு ஈக்குவல் பதத்தில் இருக்கும். எண்ணெய்லாம் போட்டிருக்கு, கடுகு போட்டிருக்கு, மிளகு போட்டிருக்கு, கிராம்பு போட்டிருக்கு, பிரியாணி எல்லாம் போட்டிருக்கு, பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அது கூட கொஞ்சம் சீரகம் தெரிஞ்சிடும், மல்லிப்பொடி கொஞ்சம் நல்லா மல்லிப்பொடி வெந்தயமும் போட்டுக்கலாம். உங்கள் உடம்பு ரொம்ப நல்லது, வெந்தயத்தை உடம்பு எல்லா சாப்பாடும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லது. எப்பயுமே உடம்பு எல்லாத்துலேயும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கலாம் அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு நல்லா வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சு குழம்போட குழம்பு மிக்ஸ் ஆகிடும். அது நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து அதுக்குள்ள தண்ணி வந்து திக்காக இருக்கும், திக்காக இருக்குன்றதுக்காண்டி வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பூண்டுக்கெல்லாம் நைட்டு ஓரளவு உடஞ்சிச்சு, அதில் போனால் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்ல உணவு சாப்பிடுங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஐட்டம் தான் அதெல்லாம். வணக்கம். இது வெங்காயம் போட்டு நல்லா நல்லா மடிச்சு விட்டுருவோம். 15 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல வெங்காயம் பார்த்தீங்க, நல்லா எடுத்தாலும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை பிச்சு வந்து போடலாம். ட்ரை எதாவது வந்து போட்டுருக்கோம். மசாலா சேர்த்துக்கலாம், நமக்கு என்னென்ன தேவையோ சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து கண்டு பச்சைமா போட்டுருக்கோம், நல்லா ஒரு தேவையான அளவு மொத்தப்பொடி மிளகுப்பொடி மல்லிப்பொடி மல்லிப்பொடிலாம் நிறைய போட்டால் நல்லதான், வாழை வந்து மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மசாலா இருந்தாலும் இது கருவாடு தானே, உலக மீன் தானே, கொஞ்சம் மீன் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி ஓகே. இப்போ நல்ல மீன் வந்து நல்லா கொதிச்சு வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வெட்டா இந்த தொக்கு தான் சொன்னமோ
கிரேவி கிடையாது, தொக்கு கிடையாது. இந்த தண்ணியெல்லாம் வந்துச்சு ஓரளவு ஃப்ரை பார்த்து வரும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த பிரைட்டாக ஒரு புளி இருக்குது, எலுமிச்சம் புளி போடலாம், அதுக்கு கூட வந்து எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைசா உள்ள ஸ்டெஃப் எல்லாம் இந்த மாதிரி எலுமிச்சம் பழங்களை போட்டு பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வந்து பைசா ஹோட்டலில் இருந்தப்போ பார்த்து கற்றுக்கிட்டது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய இன்னிப்பா டிஷ்ஷு ட்ரை எறா தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கணும்னா ஃபினிஷ். ஆனால் கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, நான் வந்து போடல. ஓகே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைய டிஷ் வந்து சிறப்பு டிஷ் வந்து ட்ரை எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி என்னோடய யூடியூப் சேனல் வசீகரன் கரண் ஆல் இன் ஆல் ஸ்டெயின்லெஸ் கிங் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை வந்து நீங்கள் வந்து எல்லாம் வியூ பண்ணி லைக் பண்ணுங்கள். இது உங்கள் வசீகரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சவுதி அரேபியா. பை பை.